ஸோ நீங்க என்ன பார்க்க போறோம்னா டெல்லி சுல்தானஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்டேட் டைனஸ்டி பத்தி பார்க்க போறோம். ஸோ கோரி டெத்துக்கு அப்புறம் யார் வேணும் புது புது நகைப்பாக்க வருவாரு, த்ரோனை பிடிக்கிறாரு, 1296 த்ரோனை பிடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே அவர் தான் வந்து வைஸ்ராயா இருந்திருக்காரு. முகமது கோரி இறந்ததுக்கு அப்புறம் என்னன்னா 1296 வந்து நான் தான் வந்து கிங்னு அவரே அறிவிச்சுக்கிறாரு. இந்த சமயத்தில் என்னன்னா யான்லெட்ஸ் கூட பிரச்சனை இருக்கும், அவர் மாமனார் கூட சண்டை வந்துட்டுருக்கும், இப்போ 10 இயர்ஸாக சண்டை வந்துருக்கும், லாகூர்லேயும் சில சண்டை வந்துருக்கும். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. மெயினாக எதை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம்னா இந்தியாவில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு முகமது கோரி அவருக்கு லைக் அவரோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. முகமது கோரிக்கு ஒரு அடிமையாக வந்து கசினியில் வந்து அவர் பிடிக்கிறாரு, யார் ஆகிப்பாக்க. அப்புறம் அவர் ட்ரெயின் பண்ணுறாரு, ட்ரெயின் பண்ணி என்ன பண்ணுறாருனா வைஸ்ராய் ஆக்குறாரு, இந்தியன் வைஸ்ராய் ஆக்குறாரு. இந்த சமயத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முகமது பின் பக்தியார் கல்வி என்ன பண்ணியிருப்பாங்க, ரைட் அடிச்சிருப்பார். இந்த பீகார் பெங்காலுக்கு வந்து கான்கர் பண்ணது ஹெல்ப் பண்ணது யாருன்னா முகமது பின் பக்தியார் கில்ஜி. ஸோ புது புது நாய்ப்புக்கு எத்தனை வருஷம் வந்து ரூல் பண்ணோம்னா 1260-1210 ஒரு ஆக்சிடென்ட்னால சவுகான் வளர்ந்துருக்கும் போது இறந்துருவார். இந்த பக்தியார் கில்ஜி வந்து ஏன் இவர் வந்து இந்த நலதா யூனிவர்சிட்டி வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பார், அவர் என்ன நினச்சிருப்பார்னா அவர் மிலிட்ரி கேம்ப் நினச்சி அதை டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ சமயத்தில் யார் வருகை கொடுத்துருப்பாங்கன்னா ஏன்சாங்கில் வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நலந்தா பற்றி. ஆனால் இவர் டிஸ்ட்ராய் பண்ணாலும் அதுக்கப்புறம் எந்த ஒரு எல்லாமே என்ன ஆச்சுன்னா டிஸ்ட்ராய் ஆகப்பட்டிருக்கு. இந்த கிராமர், லாஜிக், அஸ்ட்ரானமி, மெடிசன் எல்லாமே வந்து டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இல்துத்மிஷ் வந்து என்னென்னா 1210-1230 வந்து ரூல் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி யார் ரூல் பண்ணியிருந்தோம்னா ஆரம் ஷான அவர் பையன் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பார், இல்துத்மிஷ் பையன் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தப்பார். அதை முறியடிச்சுட்டு இவர் வராரு. இவரும் வந்து என்னென்னா ஒரு ஸ்லேவ் தான், அடிமையின் அடிமைன்னு சொல்லப்படுறது யாருன்னா அது இல்துத்மிஷ் தான். ஸோ இவருக்கும் வந்து சில ஸ்லேவ்ஸ்லாம் வந்துருக்காரு, பண்டகங்கிற ஸ்லேவ்ஸ்லாம், சில ராயலான ஸ்லேவ்ஸ் தான் பண்டகங்கிற டைட்டில் கொடுப்பாங்க. அவங்க 40 நோபல்ஸ்னு வந்து இல்துத்மிஷ் வந்து உருவாக்குறாரு, அவங்களுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்து 40 நோபல்ஸ்னு ஒன்று உருவாக்குறாரு. ஸோ இத்தான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தது யாருன்னா அந்த இல்துத்மிஷ் தான் கொண்டு வந்திருப்பார். ஏன்னா அதை பற்றி இவங்க கொடுக்கல, இந்த புக்கில் நல்லா தெரிய கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து என்ன கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கதையாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் இல்துத்மிஷ் சமயத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா நசிருதீன் குபாச்சா வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பாரு, அதையும் முன்னெடுக்கிறாரு. அலிவர்தன் கவர்னர் ஆஃப் பெங்காலும் வந்து என்ன பண்ணுறாருனா இவருக்கு ஆப்போசிட்டாக வந்து கான்ஸ்பைர் பண்ணியிருப்பார், அதையும் வந்து முன்னெடுக்கிறாரு. அதே சமயத்தில் குவாரிசின் ஜலாலுதீன் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து அடைக்கலம் கேட்பார், செங்கிஸ்கான் மூலம் எனக்கு பிடிக்க வர்றாரு, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்பார். அதை அடைக்கலம் கொடுக்க மாட்டார், ஏன்னா செங்கிஸ்கானுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காரு இந்தியா மலையில். அதனால வந்து இப்போ ஒரு பெரிய படையெடுப்புல வந்து தப்பிக்கிறாங்க, இந்தியா ஃபுல்லாக தப்பிக்கிறாங்க. ஸோ புதுப்பினர் வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடாது, 243 அடி வந்து ஒரு பெரிய பில்லராக இருக்குது புதுப்பினர். ஸோ இன்ட்ரடக்ஷன் அதே சமயத்தில் இன்ட்ரமிஷனாகவே நம்ம டக்குனு என்னென்ன வரணும்னா அவர் காப்பாக சில்வர் டேங்கர் கட்டினது இல்லைங்களா. ஸோ இவரோட அடுத்தடுத்து ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தா ரொம்ப யாரும் சொல்கிறபடியாக இல்லை. இல்லை சுல்தானிய ரஷ்யா தான் மெயினாக வந்துருக்கும். சுல்தானிய ரஷ்யாவும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எல்லாம் சேர்ந்து நோபல்ஸ்லாம் சேர்ந்து ரஷ்யாவை கொலை பண்ணிட்டாங்க. ஒரு 4 இயர்ஸ்லேயே என்ன பண்ணுவாங்க அவர் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் யாக்கத்தை காமிச்சு யாக்கத்துக்கு ரொம்ப க்ளோஸாக பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரஷ்யா வந்து கொலை பண்ணிட்டாங்க. நசிருதீன் முகமது, ஓகேங்களா, நசிருதீன் முகமது 2 தான் அதுக்கப்புறம் இதாக இருந்திருப்பாரு, யார் கிங்காக இருந்திருப்பாரு. இவருக்கு பொண்ணை கொடுத்தது யாருன்னா நம்ம பால்பன், ஓகேங்களா. இவருக்கு பொண்ணை கொடுத்தது யாருன்னா பால்பன். பால்பனோட ஹிஸ்ட்ரிக்கு முன்னாடி இந்த ஸ்லேவ்ஸ்லாம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா இத்துமிஷரோட ஸ்லேவ்ஸ்லாம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா பண்டகனி காஸ்ட், பண்டகனி காஸ்ட்னு சொல்லப்படுது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சன்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ண டைமில் இந்த சமயத்தில் அவங்க சன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஜூனியர் பண்ணனாலும் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பண்டகன்ஸ்லாம் வந்து இவங்க இல்துத்மிஷ் பண்டகன் மாதிரி ரொம்ப லாயலாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்கே வந்து சுவிட்சர்லேண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க புரட்சி படிக்க ஆரம்பிக்கும், அதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அதே சமயத்தில் சில இடத்துல சில டெரிட்டரிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வந்து சுதந்திரத்தை அறிவித்து பக்கத்தில் இருக்க சீஃப்டன்ஸ் உதவியோடு என்ன பண்ணுவாங்கன்னா சுதந்திரமாக அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த சமயத்தில். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 2 டிகேஸாக வந்து ஒரு கன்ஃபியூஷனாகவே போயிட்டு இருக்கும். இந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க உலுக்கான், உலுக்கான் வந்து ஒரு ஸ்லேவை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு, கமாண்டர் ஆஃப் சிவாலிக்கா மாறுறாரு பின்னாடி நார்த் வெஸ்ட். அவர் தான் யாருன்னா பால்பன். நம்ம பால்பன் அவருக்கு என்ன டைட்டில் கிடைக்குதுன்னா நவாப் இ முல்க்னு ஒரு டைட்டில் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்து இங்கே நடக்கிற குழப்பத்தை பார்த்துட்டு அவர் என்னென்னா டெல்லியை அவரே பிடிச்சிக்கிறாரு. கியாசுதீன் பால்பன் எந்த சமயத்துலாம் 1266 கியாசுதீன் பால்பன் அவரே வந்து இது பண்ணார். இவரோட பொண்ணு கொடுத்த இந்த நசிருதீன் முகமதுக்கு வந்து எந்த ஒரு அடுத்த வாரிசே இருந்திருக்காரு, அதனால என்ன பண்ணாரு அவரே ஆட்சிக்கு வர்றாரு.
நியாசன் மார்பன் அவர் நிறைய ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணியிருப்பார். அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ரஷ்யா பற்றி கொடுத்துருப்பாங்க. ரஷ்யா வந்து 1236-1240 இவான் பத்த படி ரஷ்யா தான் வந்து என்னென்னா ஒரு ஒரு மென்னுக்கு உரிய எல்லா குணமும் யாருக்கு இருந்ததுன்னா ரஷ்யா சுல்தானாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. இவர் யார் என்ன பண்ணுவாங்கன்னா ஜலாலுதீன் யாக்கூர்ங்கிறவர அமீரோ அக்பர் இந்த மாஸ்டர் ஆஃப் த ஸ்டேட்ஸாக மாற்றுவார். அமீரோ அக்பருங்கிற ஒரு மாஸ்டர் ஆஃப் த ஸ்டேட்ஸாக ஒரு ஐ போஸ்ட்டுக்கு வந்து மாற்றுவார். இது பிடிக்காத டர்கிஷ் நவர்ஸ் வந்து இந்த மாதிரி ஜலாலுதீன் யாக்கூர் ரொம்ப க்ளோஸாக பழகிறான்னு புள்ளை கழிக்கிறாங்க. இந்த சமயத்துலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அல்துனியா வந்து யாருன்னா இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. ஸோ இவர் தான் வந்து இவரை கல்யாணம் பண்ணலான்னு இருப்பாங்க. ஸோ இதனால இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு புரட்சி பண்ணுறாரு. ஸோ இந்த புரட்சியை காமிச்சிட்டு என்ன பண்ணாருன்னா ரெண்டு பேரையும் வந்து கொண்டுறாங்க. அல்துனியா சரி ரஷ்யா சரி ரெண்டு பேரும் கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே போயிட்டே இருப்பாங்க இல்லை. அதுக்கப்புறம் தான் யார் வந்துருப்பாருன்னா பால்பன் வந்துருப்பார். சரி அடுத்தடுத்து பார்ப்போம்.